அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பசு புசா கேக் தான் செய்ய போகிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து அரபிக் ஸ்வீட் கடையிலலாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து கல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸு. ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பஸ்பூசா செய்யறதுக்கு நான் அரை கப் மைதா எடுத்திருக்கேன், அரை கப் ரவா, கால் கப் ட்ரை கோகனட், கால் கப் மில்க் பவுடர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அரை கப் நெய் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மெல்ட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். மெல்ட் பண்ணாததுனால கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்திருக்கேன். அரை கப் புளிக்காத தயிர் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப புளிச்சிருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. புளிக்காத தயிராக அரை கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவா மைதா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். நம்ம இந்த கேக் பேட்டர் செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அவலில் வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பஸ்பூசா கேக் ரெடி ஆகிடும். ஸோ இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நல்லா அந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ ஓர சைடு எல்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பசுபுசா கேக் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் ட்ரே தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே பார்த்தாலும் ஈவனாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக்கு நல்லா ஒட்டாத வரும். ஸோ அதனால தான் இப்போ நெய் ஃபுல்லாக நான் தடவுனதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக்கு பேட்டர், அதை வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக அந்த கேக்கு பேட்டர்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நல்லா ஈவனாக கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக கட் பண்ணிடுறேன். நம்ம இப்போவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கேக்கு செஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாகவே வரும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாதாம் வந்து தோல் எடுத்துகிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் அப்படியே நம்ம பேக் பண்ண வேண்டியதான். நான் வந்து 180 டிகிரியில் பார்த்திங்கனாக்கா ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து அவலில் வச்சு எடுக்க போகிறேன். 30 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அவல்லையும் வச்சாச்சு. இப்போ நம்ம டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வந்து பார்க்கலாம். இப்போது கேக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் வந்து அரை கப் தான் சுகர் எடுத்திருக்கேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் சுகர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப் சுகராக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து 1.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தாக்கா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு திகட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறையா சுகர் அந்த சிரப்பு ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த சுகர் சிரப்பில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா பாவு பதம்லாம் வர வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம காய்ச்சிட்டாலே போதும். இப்போ கேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நான் கவர் பண்ணிட போகிறேன். கவர் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் வந்து கட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துச்சுன்னே சொல்லலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற நீங்களாக இருந்தாக்கா நீங்கள் 1 கப் சுகர் சிரப்பு காய்ச்சி அதில் ஊற்றிக்கோங்க, இன்னும் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். பட் இது வந்து கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இந்த பஸ்புசா கேக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.